நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பத்தியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்வி, ஜானகி அம்மனு இவங்களை பற்றிலாம் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு இன்னொருத்தரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கவிஞர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், நடிகர், இத்தனை ரோலை மாசா பிளே பண்ணியிருக்காரு. அவரோட பாடல் வரிகளெல்லாம் கேட்டால் ஐயோ அப்படி இருக்கும். மனுஷன் என்னமா யோசிச்சிருப்பாரு, வேற லெவல் கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்தியாலேயே ஒரு முக்கியமான லிரிசிஸ்ட், த ஒன் அண்ட் ஒன்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். என்னப்பா நீ தான் ஆல்ரெடி கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லிட்டியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் கரெக்டு தான், நான் ஆல்ரெடி பேசிட்டேன். பட் நிறையா பேர் ரெக்வஸ்டடாக கேட்டனால சரி பார்ட் டூவை ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். சி, கண்ணதாசன் அவர்களுடைய சிறப்பம்சம்லாம் கடல் அளவுக்கு இருக்குது. நிறைய செலிப்ரிட்டிஸ் அவரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவரோட பெருமையை ஒரே பாட்டில் சொன்னாலும் பத்தாது. ஒருவேளை நீங்கள் கண்ணதாசன் ஸ்பெஷல் பார்ட் ஒன்னை நீங்கள் இன்னும் கேட்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கேட்டுருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் கண்ணதாசன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ரமணா அவர்களோட இயக்கத்தில் எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் பணக்கார குடும்பம். இந்த படம் 1964 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இவர்களோட இசையில், கண்ணதாசன் அவர்களோட வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் தான் அத்தை மகள் ரத்தினத்தை. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். என்ன விளையாடுறியா? முதலாளி எப்படி மறந்துட்டியா? மறந்து போய். நீ மறந்து இருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ போய். போக மாட்டேன். ஏன்? அது என் இஷ்டம். என் பேப்பர் படிக்காத. படிச்சேன், அது என் இஷ்டம். ஏன் கூட வர்ற? அது என் இஷ்டம். என்னடா கஷ்டம்? அது என் இஷ்டம். Thank you.
அப்புறம் 3-4 வருஷத்துக்கு கழிச்சு அவரே ரேட் கம்மி பண்ணி கொஞ்சம் மலிவான விலையில பிரிண்ட் பண்ணி வித்தாரு. அதுவும் நல்லா மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை தந்துச்சு. அப்புறம் பல எடிஷன்ஸ்ல அந்த புக்கு வந்துட்டே இருந்துச்சு, எக்கச்சக்கமா சேல்ஸ் ஆச்சு. ஏன் இவ்வளோ விக்குது அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு அவரோட கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, செலிபிரிட்டிலாம் பொதுவா தன்னோட பர்சனல் லைஃப்ல எது நடந்தாலும் பப்ளிக்டா காட்டிக்க மாட்டாங்க, பிரைவசியா இருக்கணும், வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் கண்ணதாசன் அவர்கள் ரொம்பவே இயல்பா நடந்துப்பாரு. அவரோட லைஃப்ல என்ன நடந்தாலும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்திடுவாரு. எப்படி தெரியப்படுத்துவாரு அப்படின்னு கேட்டா டைரக்டாலாம் சொல்ல மாட்டாருங்க. அவர் தான் நிறைய பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுவார்ல. ஸோ படத்துல தன்னோட பர்சனல் லைஃபுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் அமைஞ்சா தனக்கு நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ற விதமா பாட்டாவே எழுதிடுவாரு. ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், ஓ அப்ப இவர் வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கு போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி அவர் எழுதின பல பாட்டு மேக்சிமம் அவரோட பர்சனல் லைஃப்ல நடந்ததா தான் இருக்கும். ஸோ 1962 தன்னோட சுயசரிதை எழுதின அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, என்ன இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அப்படி என்ன சாதிச்சிட்டார்னு இவர் அதுக்குள்ள இதெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு கண்ணதாசன் அவர்கள் சொன்ன பதில், மற்றவங்க எல்லாரும் சுயசரிதை எழுதுனா ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, ஆனா நான் அப்படி எழுதல. எப்படிலாம் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் எழுதுறேன். ஏன்னா நான் தான் என் வாழ்க்கையை தப்பா வாழ்ந்துட்டேன், ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி கெட்டு போயிட்டேன். ஸோ என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் நல்லா வாழுங்க அப்படின்னு தன்னோட மக்களுக்காக உரிமையாக சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது, அதான் நான் சொல்கிறேன், அதுக்காக தான் நான் எழுதுகிறேன் அப்படின்னு எல்லார் மேலேயும் ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி மனசு யாருக்குங்க வரும்? ஸோ இப்படி எல்லாருமே வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க இல்லையா? ரொம்பவே ஃப்ராங்கான கவிஞர்னா அது கண்ணதாசன் அவர்கள் மட்டும்தான். காந்தி அவர்களுக்கு அடுத்து நம்ம கண்ணதாசன் அவர்கள் மட்டும்தான் தன்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ரெட்டி அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் தேவிகா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஆனந்த ஜோதி. இந்த படம் 1963 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலா அம்மா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் பணி இல்லாத மார்கழியா. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். பணியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. பணியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா. இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா. பணியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. Thank you.
வாலிபமா பணி இல்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ காந்தி அவர்களும் கண்ணதாசன் அவர்கள் மட்டும்தான் தன்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லுவாங்களா. கண்ணதாசன் அவர்கள் தனக்குன்னு பர்சனலா எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் சொல்லணும். அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களை பத்தி வதந்தி பேச்சு மக்கள் மத்தியில ரொம்பவே பரவுச்சு. கண்ணதாசன் அவர்கள் எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பாரு, குடிச்சிட்டு தான் பாட்டு எழுதுவாரு. அதே மாதிரி பெண்களோட ரொம்ப சகவாசம் வச்சிருப்பாரு, அவருக்கு போதை பழக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய அவதூறான பேச்சு காட்டுத்தீயா பரவுச்சு. அவரோட பாட்டை பத்தி எப்படி புகழ்ந்து பேசுறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அவரை பத்தின வதந்தியும் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஆனா அவரோட லைஃப் ஹிஸ்டரிய சர்ச் பண்ணி ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கவிஞர் அந்த அளவுக்குலாம் ரொம்ப மோசமானவர் கிடையாது அப்படின்னும் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ எல்லாரும் இப்படி கண்ணதாசன் அவர்களை பத்தி அவதூறா பேசுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, ஜெயகாந்தன் அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்தியன் ரைட்டர் ஜேர்னலிஸ்டா இருந்தவர். கவிஞர் இறந்தப்போ எல்லாருமே கவிஞரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க. அதுல ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன விஷயம் ரொம்பவே போற்றப்பட்டுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, கவிஞர் இருந்தப்போ அவருடைய பலமும் போற்றப்பட்டுச்சு, பலவீனமும் பலிக்கப்பட்டுச்சு. அதாவது பலம்னு அவரோட சாங்க சொல்றாங்க, பலவீனம்னு அவரோட ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ சொல்றாங்க. சோ இப்போ கண்ணதாசன் அவர்களும் இல்ல, இனிமே அவரோட பலவீனத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, அவருடைய புகழ் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் ஒழிக்கும் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கும் நடக்குது. கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு வரிகள் இன்னைக்கும் பேசப்படுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கவிஞர் அவர்களும் சொல்லியிருப்பாரு, என்னோட சுயசரிதைய நான் மறைந்த காலத்துக்கு அப்புறமும் மக்கள் அதை வாங்கி படிப்பாங்க, நிறைய விவாதம் நடக்கும் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்ல சி, எத்தனை கவிஞர் வந்தாலும் எத்தனை பாடலாசிரியர் வந்தாலும் கண்ணதாசன் அவர்களை மிஞ்ச முடியாது, ரீப்ளேஸும் பண்ண முடியாது. அவர் ஒரு நாளைக்கு நாலு இடத்துக்கு போவாரு, நாலு பிரச்சனையை பார்ப்பாரு, பஞ்சாயத்து பண்ணுவாரு, அப்படியே ஸ்டூடியோவுக்கு போய் பாட்டு எழுத உட்காருவாரு, சிச்சுவேஷனை கேட்பாரு. இப்போ நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்களா, ஆர்ஜெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மார்னிங் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரப்போ என்ன பாக்குறாங்களோ அதை பத்தி தான் அன்னைக்கு அவங்க ஷோல பேசுவாங்க, அதை பத்தி தான் மக்கள் டேம் க்வெஸ்டின் கேட்பாங்க, கரெக்டா? அந்த மாதிரிதான் நம்ம கவிஞரும் அவர் ஸ்டூடியோக்கு வர கேப்ல ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா, இல்லைனா ஏதாவது சந்திச்சிருப்பாரு. படத்தோட சிச்சுவேஷன் இதுக்கு சூட் ஆச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே பாட்டை எழுதிருவாரு. அந்த பாட்டை தான் இன்னைக்கு நம்ம ஆஹா ஓஹோன்னு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கோபாலகிருஷ்ணன் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் ஜெய்சங்கர் இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் குளமா குணமா. இந்த படம் 1971 வெளிவந்துச்சு. மகாதேவன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பண்ண பாடல் தான் உலகில் இரண்டு கிளிகள். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். இரண்டு
கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இயற்கை பெண்ணின் இளமை அவள் இதழில் ஊறும் பசுமை இயற்கை பெண்ணின் இளமை அவள் இதழில் ஊறும் பசுமை கானல் தோட்டம் இங்கு கொஞ்சம் பறவை கூட்டம் கோடை கானல் தோட்டம் இங்கு கொஞ்சம் பறவை கூட்டம் ஆடி கலக்கும் ஆட்டம் அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம் ஆடி கலக்கும் ஆட்டம் அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம் அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் கன்னம் என்னும் ஒன்று அது கனிந்ததென்று கன்னம் என்னும் ஒன்று அது கனிந்ததென்று அது மலர்ந்து போனதென்று அது மலர்ந்து போனதென்று பள்ளி அறையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை பள்ளி அறையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை இல்லம் காக்கும் மகிமை அதில் என்றும் இல்லை முதுமை இல்லம் காக்கும் மகிமை அதில் என்றும் இல்லை முதுமை அதில் என்றும் இல்லை முதுமை உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இந்த வலையில் விழும் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ் கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன் ஸோ இன்னைக்கு ஷோல கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம் கண்ணதாசன் அவர்களை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கங்கை அமரன் அவர்கள் நம்ம கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு ஷோவில் சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு பாட்டில் சரக்கையும் குடிச்சிட்டு சுத்தமான ஒரு பாட்டை எழுதுவாரியா எங்கள் கவிஞர் நம்ம கூட இந்த பாட்டை கேட்டிருப்போம் கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடி இல்லையா இந்த பாட்டை கங்கை அமரன் அவர்கள் சுட்டிக்காட்டி நீ என்னையா கண்ணதாசன் மாதிரி குடின்னு சொல்றது அவரை மாதிரி உன்னால குடிச்சிட்டு ஒரு பாட்டுக்கு வரி எழுத முடியுமா அப்படி எழுதினாலும் அதுல அர்த்தம் தான் இருக்குமா இல்ல அதைத்தான் மக்கள் விரும்புவாங்களா இதெல்லாம் கவிஞரால மட்டும்தான் முடியும் ஒரு வார்த்தை எழுதினாலும் 1000 அர்த்தம் இருக்கும் இன்ஃபேக்ட் அந்த அர்த்தத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமும் கங்கை அமரன் அவர்கள் சொன்னாரு அது என்னன்னா சி பொதுவாக குடிச்சாலே போதையாவாங்க கான்சியஸாக இருக்க மாட்டாங்க பேச்சில் தெளிவு இருக்காது உளறுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஈவன் தமிழ் சினிமாவில் கூட அப்படிதான் பார்த்துருப்போம் இல்லையா ஆனால் கவிஞர்கிட்ட உள்ள ஸ்பெஷல் என்னன்னா
ஹாஃப் பாட்டில குடிச்சிட்டு வந்திருப்பாரு. வந்து எங்கிட்ட டியூன் ரெடியா அப்படின்னு கேட்பாரு. நாங்க வாஸ்ட் காட்டுவோம், யோசிக்கவே மாட்டாரு. அடுத்த செகண்டே லிரிக்ஸ் சொல்லுவாரு. ஆனா அதுல என்ன ஸ்பெஷல்னா, அவர் தமிழ அவ்வளோ தெளிவா உச்சரிப்பாரு. நிறுத்தி நிதானமா எங்களுக்கு வரிகள் சொல்லுவாரு. அதை கேட்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவர் குடிச்சிட்டும் இவ்வளோ தெளிவா பேசுறாரே அப்படின்னு. அதனால நீங்க கண்ணதாசன் காரக்குடி அந்த பாட்டுல கவிஞரை கம்பேர் பண்ணிருக்க கூடாது, ஏன்னா அவர் ஒன்றும் குடிச்சு போதையாகி லைஃபை வீணாக்கல அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு. அதே மாதிரி திண்டுக்கல் லியோனி அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சிறந்த நகைச்சுவை நடிகர், சிறந்த மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அவர் ஒரு பட்டிமன்றத்துல நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொன்னாரு. அதை கேட்கும் போது ஒரு தொழில நம்ம ரொம்ப கீழ்த்தரமா நினைச்சிருப்போம் இல்லையா? ஆனா அந்த தொழில கண்ணதாசன் அவர்கள் தூக்கி வச்சு பேசி கெத்தா காமிச்சிருப்பாரு. அதை கேட்கும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அது என்ன அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கே சங்கர் அவர்களோட இயக்கத்துல ஜெய கணேஷ், லதா மற்றும் சுமித்ரா இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் இரட்டை மனிதன். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் வாணி ஜெயராம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் நீர் தொட மறந்த. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.
வீட்டில் எந்தெந்த இடங்கள் ஓஹோ வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஷோல கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி என்ன திண்டுக்கல் லியோனி அவர்கள் கண்ணதாசன் அவர்களை புகழ்ந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்துல எம்மா ராதா அவர்கள் ஒரு சலூன்ல முடிவெற்றவரா நடிச்சிருப்பாரு. ஹேர் கட் பண்ணிட்டே ஒரு பாட்டு பாடுவாரு, சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார், நாங்க மன்னரும் இல்லே மந்திரியும் இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாகிறார். சோ அந்த முடிவெற்ற இடத்துல எஸ்பி டிஐஜி ஐஜின்னு எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம அங்க குனிஞ்சு அடக்கமா தான் உட்காரணும். முடிவெற்றவர் நிமிர சொன்னா நிமிரணும், குனிய சொன்னா குனியணும். அங்க போய் ஹே நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கெத்தா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையில கத்திய வச்சு சீவிட்டு அவன் ஓடிடுவான் அப்படின்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் நக்கலா பேசினாரு. சோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் முடிவெட்டும் போது நீ என் முன்னாடி குனிஞ்சுதான் உட்காரணும், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு முடிவெற்ற தொழிலோட அம்சத்தை பெருமையாவும் உயர்த்தியும் பாடியிருப்பாங்க. ஒரு தொழில் எவ்வளவு புனிதமானது அப்படின்றத நம்ம கண்ணதாசன் அவர்களை தவிர வேற யாராலையும் அழகா எழுத முடியாது அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாங்க. அதோட நமக்கு எல்லாருக்குமே முடி அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஹேர் ஃபால் ஆனா கவலைப்படுவோம் கரெக்டா? சோ நமக்கு ஹேர் கொட்டாம இருக்க அதுக்கு அழகா ஆயில் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். ஹேர் கொட்டிட்டா நம்ம அந்த முடிய தானே திட்டுவோம். அதை கூட கவிஞர் அவர்கள் அழகான வரிகளில் எழுதியிருப்பாரு. எப்படின்னா, உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு விழுந்து விட்டால் ஏறி மிதிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு தரமான வாழ்க்கை தத்துவத்தை கண்ணதாசன் அவர்களை தவிர வேற எந்த கவிஞனாலையும் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முடிக்கு சொல்ற விஷயமா இருந்தாலும் அதை யோசிச்சு பார்க்கும் போது கண்டிப்பா பெரிதளவுல நம்ம வாழ்க்கைக்கு சூட் ஆகும் அப்படின்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு. சோ இன்னும் எத்தனை பாட் பண்ணாலும் நம்ம கண்ணதாசன் அவர்களுடைய புகழ் கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம கண்ணதாசன் அவர்கள் மாதிரி ஒரு கவிஞரை பாக்குறது ரொம்பவே கஷ்டம். இவரை மாதிரி ஆழமான ஒரு தத்துவத்தோட அர்த்தமுள்ள ஒரு பாட்டை எழுதுறதுக்கு மறுபடியும் கண்ணதாசன் அவர்கள் வந்தால் மட்டுமே முடியும். சோ அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டியும் அவருடைய பாட்டு வரிகள் மூலமா நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. சோ எத்தனை கவிஞர் வந்தாலும் என்னைக்குமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நம்மளுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல டாப் லிஸ்ட்ல தான் இருப்பாரு. சோ இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். டி ஆர் ரமணா அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பறக்கும் பாவை. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல டி எம் சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் உன்னைத்தானே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். Thank you.
தரும் கன்னி முத்துச்சரம் பத்து தரம் எந்தன் பக்கம் வரும் கட்டித்தரும் கன்னி முத்துச்சரம் பத்து தரம் எந்தன் பக்கம் வரும் சிட்டுக்கள் போல தொட்டு கொண்டாட நேரம் வரவில்லை சித்திரம் போல நித்திரை போக தூது வரவில்லை உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 கூறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே சந்திக்கிறேன்.